Thank you so much. சில கதைகள் சில கதாபாத்திரங்கள் சில நடிகர்கள்னால பூர்த்தி பெறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர்னால நம்ம வேற யாரையுமே நினைச்சே பார்க்க முடியாத அழகான கதாபாத்திரங்களும் கதைகளும் தமிழ் சினிமாவுக்கு நிச்சயமாக கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கும்கி, இவன் வேற மாதிரி, அரிமா நம்பி, டானாக்காரன், அண்ட் எஸ்பெஷலி இப்போ ஒரு சூப்பர் ஹிட், அதில் அவருடைய பாட்டும் ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது, பார்த்திவேந்திர பல்லவனா. இப்போது அவர் நிறைய இமோட் பண்ணலாம் அப்படிங்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு. டானாக்காரனில் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்கணும், பட் இதில் நிறைய லாட் ஆஃப் லவ் அண்ட் இமோஷன்ஸ் இருக்கு. விக்ரம் பிரபு அவர்களை இந்த படம் குறித்து பேச அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷல். ஸோ அந்த ஒரு வார்த்தையில் தான் இந்த பயணம் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. எஸ்ஆர் பிரபு சார் ஃபோன் பண்ணார், இப்படி ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் இருக்குது பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டார். நீங்களே ஸ்பெஷல்னு சொன்னால் அப்போ என்ன மாதிரி ஸ்கிரிப்ட் இது, கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்க டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். வந்தார் யுவராஜ், வந்து 15 மினிட்ஸ் தான், எல்லாம் மற்றவங்களாம் 3 மணி நேரம் பேசியிருக்கீங்க, 15 மினிட்ஸ் தான் பேசினார். இம்ப்ரெஸ்டு, இப்படி ஒரு ஸ்கிரிப்ட், இப்படி ஒரு கேரக்டர் பண்ணுன்னு நிறைய ஆக்டர்ஸ் வந்து வெயிட் பண்ணுவாங்க. அந்த விதத்தில் நானும் ஒருத்தன். என்றைக்குமே ஸ்கிரிப்ட் தான் கேங், என்றைக்குமே ஸ்டோரி தான் கேங்க, அதுதான் நீங்களும் எதிர்பார்த்து வரீங்கன்னு தெரியும். ஆனால் இது அதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெயிட்டாக மனசுக்குள்ளார போய் உட்கார்ற மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அதுக்காகவே இந்த படத்தில் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷூட் பண்ண பண்ண தெரிஞ்சுக்கிட்டேன், ஸ்ரீ அண்ட் விதார்த்த வந்து ஃபுல் கதையை படிச்சிருந்தாங்கன்னு. எனக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கல. இன்றைக்கி வரைக்கும் நான் படமும் பார்க்கல. ஸோ உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் படம் பார்க்குறதுக்கு. ஜஸ்டின், இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு வந்து மியூசிக் எவ்வளோ முக்கியங்கிறது வந்து நீங்கள் ரொம்ப அழகாக ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. நான் ஒரே ஒரு ரெக்கார்டிங் செஷன் போயிருந்தேன், அண்ட் சுட சுட அப்படியே ஒரு பாட்டு அங்கே தான் அப்போ தான் உருவாக்கிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஐ லைக் தட் எக்ஸ்பீரியன்ஸ். யுவராஜ் அண்ட் ஜஸ்டின் ஒரு சிங்கில் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ரியலி லவ் த பார்ட் பிகாஸ் நானே விஜுவல் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறேன். ஸோ அது பார்க்க போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ கெஸ் ஆல் த ஆக்டர்ஸ் ஆர் லக்கி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அப்பப்போ எடிட்டர்கிட்ட பேசுவேன், சார் படம் எப்படி வந்திருக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்னு. அவரும், சார் நல்லா வந்திருக்கு சார், பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், நானும் அதான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். அண்ட் கோகுல், இவ்வளோ டேலண்ட்டுங்க நீங்கள் பேசவே மாட்டார். எனக்கு ஆக்சுவலி கேமராமேன்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து இது லைட்டடா இது தரான்னு பயங்கரமாக கத்துவாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து பேசாமல் அவரோட வேலையை அழகாக பண்ணியிருக்காருன்னா நிச்சயம் கோகுல். ஸோ தேங்க்யூ, ஐ லவ் ஆல் த விஷுவல்ஸ், கலர் பேலட்லேருந்து எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ஒரு டீமாக இதில் வந்து யாரெல்லாம் வந்திருக்காங்களோ, ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், யார் எல்லாம், எவ்ரி ஒன் இஸ் கமிங் டு இட் அண்டர்ஸ்டாண்டிங் யுவராஜ் பேஷன். அப்படி தான் நானும் உள்ளார வந்திருக்கேன். எனக்கு வந்து இது எப்படி லைக் சார் ரொம்ப அழகாக பேசுனீங்க சார் டு பிகின் வித். ஏன்னா அவ்வளோ ஆழமாக வந்து ஒருத்தரால் பேச முடியும்னா இப்படிப்பட்ட ஒரு கவிஞரால் தான் பேச முடியும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ. எனக்கு அப்படிலாம் பேச வராது, அது எப்படி நேச்சுரலாக வர்றது தான். அஃப்கோர்ஸ் அக்டோபர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதம். அக்டோபர் 1 தாத்தாவோட பிறந்தநாள், அக்டோபர் 6 என் ஒய்ஃபோட பிறந்தநாள். ஸோ அவங்களுக்கு சொல்லிட்டேன், இந்த படம் பண்ணதே உங்களுக்காக தாமா அப்படின்னு. ஸோ வீட்டில் நல்ல பேர் ஏற்கனவே வாங்கியாச்சு. ஸோ யா, ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் மூவி. அண்ட் அகெயின் தேங்க்ஸ் டு பிரபு சார். டானாக்காரனாட்டம் ஒரு எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஒரு படம், இப்போது இந்த மாதிரி ஒரு படம், டு பிரிங் டு யோர் நாலேஜ் மீ ஆஸ் அ ஆக்டர், தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், ஃபீல் பண்ணுங்கள்.